ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் அட்ராசிட்டிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மனிதனால் தடை செய்யப்பட்ட 4 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொவிக்லியா ஐலாண்டு. இத்தாலி நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறிய தீவு தான் பொவிக்லியா. இந்த பொவிக்லியா தீவு கவர்மெண்டால் தடை செய்யப்பட்ட ஒரு தீவு. இந்த தீவில் கிட்டத்தட்ட 1000 அதிகமான ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருப்பதாக அப்பகுதி மக்களும் அப்பகுதிக்கு இல்லீகலாக போயிட்டு வருகிற மக்களும் கூறுவதனால் இந்த தீவை தடை செய்யப்பட்ட தீவாக அந்த நாட்டு அரசு அறிவித்தது. அந்த தீவுக்கு இல்லீகலாக போயிட்டு வருபவர்களுக்கு ஒரு ஒரே பதில் என்னவென்றால், இனிமேல் அந்த தீவு பக்கமே போகக்கூடாது என்பதுதான். அதற்கான காரணம் என்னவென்றால், சரியாக 1000 முன்பு ரோம் சிட்டியில் பிளேக் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் அதிகமாக பரவியிருந்தது. அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அனைவரும் 2-3 நாட்களிலே இறந்து விடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து மற்றவர்களை காப்பாற்ற பாதிக்கப்பட்டவர்களை ஒரு தனித்தீவில் கொண்டு போய் விடுகிறார்கள். அதுதான் பொவிக்லியா தீவு. என்னதான் அவர்களை ஒதுக்கி வச்சாலும் அந்த பீரியடில் அந்த நாட்டில் 3 மக்கள் இறந்து விடுகிறார்கள். இப்படி பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் உடல் அத்தீவில் மழையளவு இருந்ததாகவும் அதில் பாதி மட்டும்தான் புதைத்ததாகவும் மீதியை எரித்ததாகவும் சொல்கிறார்கள். இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னவென்றால், உண்மையாக பிளேக் நோய் வந்து இறந்தவர்களை விட இவர்களுக்கு பிளேக் நோய் பாதித்திருக்குமோ என்று சந்தேகப்பட்டு அத்தீவிற்கு கொண்டு வந்து விட்டு பிறகு பிளேக் நோய் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள் தான் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அதிகப்படியான இறப்பினால் அத்தீவு முழுவதும் நெகட்டிவ் எனர்ஜியாலும் அதிக பிணங்கள் எரித்ததால் அதிக சாம்பலினாலும் நிரம்புகிறது. இதற்கடுத்து இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இத்தீவில் ஒரு மனநல மருத்துவமனை ஓப்பன் பண்ணுறாங்க. அது அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமாக உள்ளது. இவ்வளவு பயங்கரமான ஒரு தீவில் ஏன் மனநல மருத்துவமனை ஓப்பன் பண்ண வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் நிறைய மென்டல் பேஷண்ட்ஸ் சிகிச்சைக்காக கொண்டு வரப்படுகிறார்கள். இத்தீவின் தனிமைத்தன்மையை பயன்படுத்திய டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் மீது தங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சுக்கிறாங்க. அதுவும் தலையில் ட்ரில் பண்ணும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறாங்க. அதில் ஒரு மருத்துவர் மட்டும் அனைத்து பேஷண்ட்ஸ்க்கும் அனஸ்தீசியா கொடுக்காமலே தங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிறார். அதோடு சேர்த்து அந்த மருத்துவர் சில டார்க் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் செய்கிறார். அப்பொழுது அவரிடம் வேறு எந்த மருத்துவரும் இருக்க மாட்டார்களாம். பேஷண்ட் சத்தம் மட்டும்தான் வெளியே கேட்குமா. இவரால் பல மனநலம் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அடுத்து இவரால் கொல்லப்பட்ட ஆவிகளின் மைனிங் சவுண்ட் அண்ட் டார்ச்சரால் இவரும் இந்த ரூமில் கீழே விழுந்து இறந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படியாக இவரால் டார்ச்சர் பண்ணி கொல்லப்பட்ட நிறைய ஆவிகளும் நோய்களால் இறந்தவரின் ஆவிகளும் நிறைய அந்த தீவில் இருப்பதாக அந்த நாட்டு மக்கள் நம்புகிறாங்க. இந்த தீவில் அரை அடிக்கு தரையை தோண்டினால் அதிக மண்டை ஓடு கிடைக்குமாம். இங்கு அதிகமான பிணம் விதைக்கப்பட்டிருப்பதால் அரை அடி தோண்டும் போதே மண்டை ஓடும் மனித எலும்புகளும் கிடைக்குமாம். இது எல்லாம் முடிந்த பிறகு 1968 இந்த தீவு ஒரு பிரைவேட் இடமாக மாற்றுறாங்க. இதை பற்றி தெரியாமல் வாங்கின ஒரு ஓனர் என்ன செய்வதென்றே தெரியாமல் அதை அப்படியே வச்சுருக்காரு. அடுத்து இந்த தீவை ஒரு யூரோப்பியன் பணக்கார குடும்பம் வாங்குகிறாங்க. இங்கு ஒரு சம்மர் சீசனை கழிக்கிறதுக்காக இங்கு தங்க பிளான் பண்ணி வர்றாங்க. அப்படி பிளான் பண்ணி வர்றப்போ நைட்டு அவங்க பொண்ணு தண்ணீர் குடிக்க கிச்சன் போனதாகவும் திரும்ப வரும்போது முகத்தில் ஒரு பெரிய வெட்டுக்காயத்தோடு வந்ததாகவும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை தேட போனப்போ இங்கே யாரையும் கண்டுபிடிக்க முடியலையாம். இதுதான் மனிதன் கடைசியாக அந்த தீவுக்கு போன சாட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீவில் கிடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பாதி பேர் யாருக்கும் தெரியாமல் இல்லீகலாக போயிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. Area 51. அமெரிக்கா நீண்ட காலமாக வளர்ந்த நாடுகளில் இருக்கும் இந்த நாடு தனக்கென பல மர்மங்களையும் அமானுஷங்களையும் மறைத்து வைத்துள்ளது. இவ்வாறு மறைத்து வைத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய அமானுஷம்தான் Area 51 என்று அழைக்கப்படும் ஒரு விமானதளம். அமெரிக்காவில் நெவாடா என்ற மாகாணத்தில் அருகில் சுமார் 10 கிலோமீட்டர் நீளமும் 16 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட அந்த பிரம்மாண்டம் உள்ளது. 2 உலகப்போர் காலத்திலிருந்தே இந்த இடம் ஒரு இராணுவ தளமாக செயல்பட்டு வருகிறது. வெளித்தோற்றத்திற்கு ஆயுதங்களை செயல் வடிவில் சோதனையிடும் இடமாகவும் புதிதாக கட்டமைக்கப்பட்ட வானூர்திகளை சோதனையோட்டம் செய்ய பார்க்கும் இடமாகவும் திகழ்கிறது. ஆனால் இந்த Area 51 அமைந்திருக்கும் இடத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு முன்பே பொதுமக்கள் நடமாட்டம் நிறுத்தப்படுகிறது. எவ்வித வாகனங்களும் அதை தாண்டி உள்ளே பயணிக்க முடியாது. இப்பகுதிக்குள் மக்கள் கொண்டு வரும் கேமரா, செல்போன் போன்றவை இங்கே செயல்படுவதில்லை. அத்துமீறி உள்ளே நிலவுவர்கள் கேள்விகளின்றி கைது செய்யப்படுவார். மேலும் இவ்விடத்தை பாதுகாக்கும் காவலர்கள் காமாடியூட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் யாரும் இராணுவத்தையோ காவல்துறையோ சேர்ந்தவர்கள் அல்ல, மாறாக ஒரு மர்மமான பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள். இவர்கள் பற்றி இன்றளவும் தகவல் தர அமெரிக்க அரசு மறுத்து வருகிறது. இவ்வளவு பாதுகாப்புடன் அப்படி உள்ளே என்னதான் நடக்கிறது? 2 முன் எலன் ஷோ என்ற அமெரிக்க தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்ற அப்போதைய பிரதமர் பாராக் ஒபாமா ஒரு சிறுமியின் கேள்விக்கு பதிலளிக்கையில், ஏலியன்களிடம் பேச முயற்சித்து கொண்டுதான் இருக்கிறோம், அதற்கென்று சிறப்பான முறையில் தனியே ஒரு இடம் செயல்பட்டு வருகிறது என்றும், இதற்கு மேல் கூற என தனக்கு அனுமதி இல்லை, ஆகையால் நீ பிரசிடென்டான ஆன பிறகு அறிந்து கொள் என்று புன்னகையிடம் சிறுமியிடம் கூறினார்.
இன்றளவும் அமெரிக்க அரசு இந்த இடத்தை பற்றிய தகவல்களை வெளியிட மறுக்கிறது. பொதுமக்கள் மட்டுமின்றி சில கடல்நிலை இராணுவ விமானங்களும் தரைவழி ஊர்திகளும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. அமெரிக்காவில் ஏலியன்களின் நடமாட்டம் அதிக உள்ள பகுதியை நெவாடா திகழ்வது குறிப்பிடத்தக்கது. இப்பகுதியில் வாழும் மக்கள் பலமுறை விசித்திர விண்கலங்களை இங்கு தரையிறங்குவதாகவும் இதுவரை கண்டிராத புதுவகை போர் விமானங்கள் தரைவழி ஊர்திகளும் அங்கு சென்று கொள்வதாகவும் கூறுகின்றனர். பல ஆண்டுகளுக்கு முன்பே வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வந்துவிட்டதாகவும் ஏரியா 51 தான் அவர்கள் தரையிறங்கி அமெரிக்க பிரசிடென்ட் பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் கூறுகின்றனர். அமெரிக்கா பிற நாடுகளில் இருந்து ஒரு உயர் சக்தி அங்கு மறைத்து வைத்திருப்பதாகவும் சில அறிவியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆனால் இவ்வகை கூற்றுகளுக்கு கருத்துகளுக்கும் ஆதாரங்களே எதுவும் இல்லை. ஏரியா 51 அருகில் உள்ள குரூம் லேக் என்ற இடம் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தடிமனான உப்புப்படுகை விமான ஊடுதளமாக செயல்பட்டு வருகிறது. இந்த இடம்தான் ஏரியா 51 பற்றிய நிறைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள சரியான இடமாக காணப்படுகிறது. த விண்டேஜ் பாயிண்ட் என்ற பெயரும் அதற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னதான் முயன்றாலும் அங்கு நகரும் சிறு திரும்பும் வெளியில் தெரிவதில்லை என்பது நிதர்சனம். வேற்றுக்கிரக வாசிகளோ அறிவியல் உச்சந்தட்ட கருவிகளோ எதுவாயினும் அங்கு இருப்பது அமெரிக்க அரசுக்கு மட்டுமே வெளிச்சம். உலகில் தலைசிறந்த பாதுகாப்பான இடங்களில் இன்றும் இது முதலிடம் வைக்கிறது என்பது ஒரு மேலும் ஒரு ஆச்சரியம். எவை எப்படி இருப்பினும் நம்மை சுற்றியுள்ள உலகம் தனக்கென இது போன்ற பல அமானுஷங்களை மறைத்து வைத்துள்ளது. சென்டினல் தீவு. இந்தியாவிலே தனித்து விடப்பட்ட தீவுகளில் வடக்கு சென்டினல் தீவும் ஒன்றாகும். இங்குள்ள ஆதிவாசிகள் யாரையும் அவர்கள் எல்லைக்குள் சேர்ப்பதில்லை. அதையும் மீறும் செல்பவர்களை கொன்றுவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பர். அத்தகைய தீவில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் ஆலின்சா என்பவர் கிறிஸ்தவ மத போதகரான இவர் அங்கு சென்றிருந்தார். ஆனால் அவரை சென்டினல் மக்கள் அம்பு எய்து கொன்றுவிட்டனர். தடை செய்யப்பட்ட தீவிற்கு செல்ல 6 மீனவர்களுக்கு கூடுதல் பணம் கொடுத்து சென்றிருக்கிறார் ஜான் ஆலின்சா. சென்டினல் ஆதிவாசிகள் வங்கக்கடல் அருகே உள்ள அந்தமான் தீவில் வடக்கு சென்டினல் தீவு வசித்து வரும் ஆதிவாசிகள் அவர். 18 நூற்றாண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது 8000 பேர் வசித்து வந்தனர். ஆனால் தற்போது 50 முதல் 150 வரை மட்டுமே வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு செல்ல இந்திய அரசால் யாரையும் அனுமதிப்பதில்லை. அந்தமான் தீவில் வசித்து வரும் ஆதிவாசிகளை காட்டிலும் சென்டினல் தீவில் வசித்து வரும் ஆதிவாசிகள் வெளிநாட்களை எதிரிகளாகவே பார்க்கின்றனர். எந்த ஒரு நபரையும் 3 மைல் தூரம் கூட அவர்கள் அனுமதிப்பதில்லை. இவர்கள் பழங்கால வழக்கமான வேட்டையாடுதல் மற்றும் கடலில் கிடைக்கும் உணவுகளை உண்டு மட்டுமே உயிர் வாழ்கின்றனர். இந்த ஆதிவாசிகளுக்கு நெருப்பை கூட பற்ற வைக்க தெரியாதான். இந்திய அரசும் மற்றவர்களும் இந்த தீவு மக்களிடம் தொடர்பை ஏற்படுத்துவதற்காக முயற்சித்து வருகின்றனர். ஆனால் அனைத்துமே தோல்வியிலேயே முடிந்தது. கடந்த 2004 அந்தமான் சுனாமியின் போது அத்தீவு பாதிக்கப்பட்டது. இதனால் இந்திய கடலோர காவல்படையினர் ஹெலிகாப்டரில் அத்தீவை சுற்றி பார்த்தனர். அப்போது அத்தீவு ஆதிவாசிகள் ஹெலிகாப்டர் மீது அம்புகளை எய்தனர். இதனையடுத்து அந்த ஹெலிகாப்டர் திரும்பி சென்றது. இதனால் சுனாமியில் அத்தீவுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று அறிவித்தனர். சென்டினல் தீவு மக்கள் உலகம் தோன்றியதிலிருந்து அங்குதான் வசிக்கிறார்கள். அவர்கள் தங்களை கற்கால மக்களுக்கு முந்தைய மக்களாக கருதுவதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்டினல் தீவின் மொத்த பரப்பளவு 60 சதுர கிலோமீட்டர் தான். 1947 அந்த பகுதி இந்தியாவின் ஒரு பகுதியாக மாற்றப்பட்டது. ஆனால் சென்டினல் தீவு மக்களுக்கு இந்தியாவின் சட்டம் செல்லாது என்று இந்தியா அறிவித்தது. அவர்களிடம் மொழி இருக்கிறது. ஆனால் அந்த மொழி அவர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மொழிக்கு மொழிபெயர்ப்பாளர்களே இல்லை. அத்தீவிற்கு 3 மைல் தூரம் முன்னாடி மட்டும் செல்லுமே அனுமதி இருக்கிறது. அதை தாண்டி சென்றால் இந்திய கடற்படைகள் கைது செய்யப்படுவார்கள். சென்டினல் மக்கள் தங்களை வேறு விதமான மனிதர்கள் என்று நினைப்பதால்தான் அவர்கள் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை என்று கூறுகிறார்கள். மீறி சென்றால் மரணம் நிச்சயம் என்றும் உடல் கூட கிடைக்காது என்றும் கூறுகிறார்கள். ஸ்னேக் ஐலாண்டு. இந்த உலகில் மிகவும் ஆபத்தான பல பகுதிகள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் பிரேசிலில் உள்ள சாம்பாலோ என்ற தீவு. சுமார் 430,000 சதுர கிலோமீட்டர் பரப்பரவில் உள்ள இந்த தீவில் உலகிலேயே மிகவும் கொடிய விஷம் கொண்ட எண்ணிலடங்காத பாம்புகள் மட்டுமே இருக்கின்றனர். இதனாலேயே இந்த தீவிற்கு பாம்புகள் தீவு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த தீவில் 1 சதுர மீட்டருக்கு 1 பாம்பையாவது பார்க்க முடியுமா? அதாவது நீங்கள் கால் வைக்கும் ஒவ்வொரு 3 அடிக்கும் ஒரு பாம்பு என்றால் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அதிலும் குறிப்பாக உலகிலேயே அதிக விஷம் கொண்ட கோல்டன் லான்செட் என்ற பாம்பு இந்த தீவு தான் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த பாம்புகள் கடித்தால் 1 மணி நேரத்திலேயே உயிர் போய்விடுமா என்றால் இதன் விஷம் எவ்வளவு ஆபத்தாக இருக்கும்! இந்த தீவிற்கு தவறுதலாக கூட கப்பல்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பிரேசில் அரசு 1909 எச்சரிக்கை ஒளியுடைய ஒரு லைட் ஹவுஸை இந்த தீவில் அமைத்தது. அதில் ஒரு குடும்பமும் லைட் ஹவுஸை பராமரிப்பதற்காக தங்க வைக்கப்பட்டது. இவர்கள் ஒரு நாள் இரவில் தவறுதலாக லைட் ஹவுஸில் உள்ள ஒரு ஜன்னலை மூடாமல் விட்டுவிட்டனர். இதனால் உள்ளே நுழைந்த 10 மேற்பட்ட போட்டான் லான்செட் பாம்புகள் கடித்ததில் கணவன் மனைவி 2 குழந்தைகள் உட்பட 4 பேரும் இறந்துவிட்டனர். இந்த தீவுகள் பாம்புகளை அகற்றிவிட்டு வாழை சாகுபடி செய்து மக்களை குடியமர்த்த பல ஆண்டுகளாக பிரேசில் அரசு முயற்சி செய்தது. ஆனால் மனித வாடையை உடனே உணர்ந்து கொள்ளக்கூடிய அசாத்திய சக்தியை கொண்ட இந்த பாம்புகள் இருப்பதனால் பிரேசில் அரசு தனது முயற்சியை கைவிட்டது.
பிரேசில் அரசு தனது முயற்சியை கைவிட்டு இந்த தீவிற்கு நுழைவதற்கு தடை விதித்தது. இங்குள்ள கோல்டன் லான்செட் பாம்பானது தற்போதைய கள்ளச்சந்தையில் சுமார் 20 லட்சம் வரை போவதால் சிலர் இதை பிடித்து கள்ளச்சந்தையில் விற்றுவிடுகின்றனர். இவ்வாறு பிடிக்க முயற்சிக்கும் போது இந்த பாம்பினால் தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இதனால் இந்த தீவில் உள்ள பாம்புகளை பாதுகாப்பதற்காக தீவு தற்பொழுது மூடி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் கூட செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்த தீவிற்குள் ஆராய்ச்சி செய்வதற்காக செல்ல வேண்டுமென்றால் பிரேசில் அரசிடம் அனுமதி பெற்றால்தான் செல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம ஆன்லைன் அட்டாசிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.